வணக்கம் நண்பர்களே, யூடியூப்லேயே அப்லோட் பண்ணதுனால எனக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறேன், நிறைய பேர் கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால சில தவறுகள் நடக்கும், போக போக சரி பண்ணிக்கிறேன். இப்போ விலைக்கு வருவோம் வாங்க. இப்போ 40,000 ரூபா போட்டு இந்த மாதிரி என்னால் ஒரு மிஷின் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஃபைனான்சியல் வசதியெல்லாம் வந்துருச்சு, ஆனால் இந்த மிஷினில் என்ன 40,000 ரூபா போட்டு வாங்குறதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரண மிஷின், அது ஜுக்கியாக இருக்கலாம், ஜிம்சியாக இருக்கலாம், இமெயிலில் இருக்கலாம், இன்னும் நிறையா கம்பெனிகள் இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துருச்சு, சைனா கம்பெனிகள். இதுவும் மேட் இன் சைனா தான், ஆனால் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு புதுசு கம்மி ரேட்டில் சைனா பீஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஜுக்கி தான் வேணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், கரண்ட் பில்லு கொஞ்சம் மிச்சமாக இருக்கணும். நாங்கள் பெரும்பாலும் ரெண்டு மிஷின் மூணு மிஷின் போட்டிருக்கோம்னா ஜாக், யூடியூப்பில் ஜாக்குன்னு தனியாக ஒரு சேனலே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம். அது நிறையா மாடல் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப மாடல் பார்த்தீங்கன்னா F4 இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே வரும், டார்னிங் வராது. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரைவ் மோட்டர்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ட்ரைவ் மோட்டர் நம்ம கீழே பெரிய மோட்டர் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மிஷினுக்குள்ளேயே அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலாக ஒரு கரண்ட் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். இல்லை எனக்கு இதே மாதிரி கம்ப்யூட்டர்லாம் வேணாம் கட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா A2 ஒரு மாடல் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபாய்க்கு மேலே வரும். நூல் கட் ஆகும், இந்த மாதிரி டார்னிங்லாம் ஆகாது. தச்சு முடிச்ச உடனே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வேணும்னு பார்த்தீங்கன்னா A3 ஒரு மாடல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மிஷினே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவுட்லுக்கு பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும். அந்த மிஷினு எங்கள் ஃப்ரெண்டு கம்பெனிலாம் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஜாக் A3, அப்புறம் A4, A5 நிறையா மாடல் இருக்குது ஜாக்கில். அது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி, ஆனால் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கி ஆகணும். அதனால் யாரும் அரசாங்கத்துக்கு வர சொல்ல வேணாம். ஜிஎஸ்டி வந்து நம்ம இப்போ அதை பற்றி பேச விரும்பலை, எனக்கு அதை பற்றி சரியாகவும் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்கி போடக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக ஒரு கடையில் இல்லை ஒரு தொழிற்சங்கங்களில் மாதம் ஒரு 2,000 ரூபா இல்லை வந்து 4,000 ரூபா வரைக்கும் இல்லை கரண்ட் பில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்வான்டேஜ் டைரக்ட் ட்ரைவிங் மோட்டர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகும். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1,000 ரூபானா ஒரு 5 வருஷம் கடை வச்சுருக்கோங்க, இல்லை ஒரு 1 வருஷம் கடை வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த மிஷினோட முதல்ல உங்களுக்கு திரும்பி வந்துடும். இதில் உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்லாம் இருக்குது. இல்லை இந்த ஜாக் மிஷின் பார்த்தீங்கன்னா சைனா மிஷினு, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், இது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி டென்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பாபின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆர்டினரி மிஷினாக பார்த்தீங்கன்னா சைடில் வரும், அந்த கம்பிலாம் அடிக்கடி போயிடும், அந்த பெல்ட்டெல்லாம் தேயும். பெல்ட்டெல்லாம் இல்லைன்னா இப்போ இங்கே இந்த மாதிரி தொழில்நகரங்களும் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் கடை வச்சுருக்கோங்க, ஏதாவது வேணும்னா அது ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதா இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம சுற்றிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மெதிச்சோம்னா இங்கே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். இது முடிஞ்ச பிறகு இங்கேயே கட் பண்ணிக்கலாம். இது வந்து கத்தி இந்த மாதிரிக்கும், இங்கே ஆயில் ஊற்றுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த கடை வச்சுருக்கவங்க சரி, ஒரு 10,000 ரூபா இல்லாமல் மிஷின் வந்து காசு போட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி காசு போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கலோ பார்த்திங்கன்னா அதை நம்ம சரியாக பராமரிக்கணும். பராமரிச்சிங்கன்னா அது மாதிரி ஜுக்கி மிஷின் இல்லை, இது எந்த மிஷினாக இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட நாள் வந்து உழைக்கும். இந்த இடத்துல ஒரு ஆயில் இருக்கும், நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மஞ்சள் கலரில் இருக்கும், இன்னொன்று பச்சை கலர்லாம் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஆயில் அந்தளவுக்கு ஏற்றமாக வச்சுக்காதீங்க. ஒரு லிட்டர் பெருசாலாம் இல்லை, 90 ரூபா தான் வரும். அதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றிட்டு மிஷின் நல்லா சுத்தமாக வச்சுட்டிங்கனாவே மிஷின் நல்லா உழைக்கும். சாதாரண மிஷினை பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன், இது வந்து ஜுக்கி மிஷின் வந்து கம்ப்யூட்டர் மிஷின். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து இது தான் நம்பர் 1. ரெண்டாவதாக சிறுபா பிரதர்ன்னு ஏகப்பட்ட மிஷின் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஐஜிஎம், உங்களுக்கு நெட்டில் போய் ஐஐஜிஎம்னு போட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் ஆகும் வெப் பேஜ், அதில் தான் வந்து நாங்கள் கம்மி ரேட்டில் எடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 37,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டியோட கொடுத்தாங்க. திருப்பூரில் மிக குறைஞ்ச விலையில் நாங்கள் எடுத்தது அது ஒன்று தான், ஒரிஜினல் ஸ்பாட்ஸ். இதுலேயே நிறையா பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கக்குள்ளே நல்லா அனுபவத்தை வச்சு எடுங்க சொல்கிறேன். இந்த மிஷினில் தச்சு பார்த்தவங்களுக்கு நிறையா பேருக்கு உங்களுக்கு அனுபவத்தையே புரியும், அதுதான். அடுத்தது ஜாக் மிஷினை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சரி, ஊர் சைடில் சரி, இல்லை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுவும் நல்லா உழைக்குது. ஃப்ரெண்டிங் கம்பெனிலாம் போட்டிருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது இருந்தால் கேளுங்க, எந்த மிஷினை பற்றினாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கண் பார்வையில் எங்கள் ஃப்ரெண்டிங் கம்பெனிலே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மிஷின் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓவர்லாக் மிஷினு, ஜாக் மிஷினு, இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க, ஜுக்கி மிஷினு எல்லாம் நிறையா போடுறேன். ஒரு தொழில் தொடங்கினா இந்த உங்களுக்கு ஏதாவது விலை இப்போ விவரம் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விலை வேணும்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டூல்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து டைலர் ஸ்டூலு, இது வந்து மரத்தில் வருது, இதோட விலை பார்த்திங்கன்னா 500 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இரும்பில் வரும், அதாவது
ஏர் ரோஸ்டூல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இதுக்கு அதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் இது கொஞ்சம் ஹீட் ஆகும், அது கொஞ்சம் ஹீட் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைன் டேபிள்னு சொல்லுவோம் இது, அதாவது ரெண்டு சைட்லேயும் மிஷின் போட்டு இப்படி மேலே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி லைட் வரும். இந்த ஒரு டேபிள் பார்த்திங்கன்னா 4 மிஷின் கனெக்ஷன் வரும், 4 டியூப் லைட் வரும். இந்த ஒரு டேபிள் மட்டும் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வரும். இதுலேயும் குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்கும். இது வந்து இந்த ஸ்டெப்ளைசர் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ இது இந்த கம்பெனியில் இருக்குது. சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க. இது ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா 3 மிஷின் போடுக்கலாம் இந்த ஒரு ஸ்டெப்ளைசர் வேணால். இந்த ஒரு ஸ்டெப்ளைசர் விலை பார்த்திங்கன்னா 2000 சில்லறை வருது. இது நிறைய நான் உழைக்கும். இப்போ அந்த பீகார்லாம் வாங்கினா 1-3 வருஷம் கேரண்டியோடு தராங்க. அதனால் நல்லபடியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஆனாலும் மிஷினை பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுனா தமிழில் உங்களுக்காக இன்னும் எடுத்து நான் ஸ்பெஷலாக போடுறேன். இது எங்கள் கம்பெனியில் இருக்க நிறையா மிஷின், இது எல்லாமே ஜொக்கி தான். அதோ அந்த முன்னாடி இது பார்த்தீங்கன்னா அந்த மிஷின், அது வந்து ஆர்டினரி மிஷின், யாரும் தைக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இங்கே திருப்பூர் மாநகரத்தில் நிறையா பேர் ஒரு சிங்கட்டையிலருங்க ஒரு வாரம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, கம்ப்யூட்டர் மிஷின் இருக்குங்களா அப்படின்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும், வேலை வேகமாகவும், கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இது வாங்குங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் பரிந்துரைக்கிறேன். 1 மிஷின் விலை அதிகம் தான், ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பொருள் இருக்குது. நன்றி பார்த்ததுக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பாய்.